சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது காயின் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ அவங்களுக்காண்டி வேண்டியது அந்த வீடியோ வந்து ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சார் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணசே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டாலர் கிடைக்கும் ஸோ அந்த ஒன் டாலருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோடு இருக்கும் ஸோ அந்த கோடை வந்து இந்த காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ அந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிப் லேப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் சரி லாகின் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கோடு வந்து என்ட்ரு பண்ணோம் ஸோ கோடை என்ட்ரு பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒன் டாலர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெடிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்திங்களா ஸோ இதை டச் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கோடு என்ட்ரு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருக்க கோடு வந்து இதில் வந்து உங்களுக்கு சோவாயிடும் ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரே ரீசன்ட் கோடு அப்படிங்கிற ஆப்ஷனில் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இந்த கோடு வந்து ஆட் ஆயிரும் சரி இந்த கோட் ஆட் ஆனவனு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அதாவது என்னென்னா நிறைய பேர் வந்து கேட்டது தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிஃபில் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஒன் டாலர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையவே பேமெண்ட்லாம் எடுத்தனால ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னுடைய ஃப்ரெண்டை யூனைட் பண்ண மூலமாக கிடைச்ச ஸ்க்ராட்ச் கார்டு தான் இது சரி இது நான் வந்து ப்ளே ப்ளே பண்ணுற மாதிரிங்க ப்ளே பண்ணுற மூலமாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் ஜஸ்ட் நான் வந்து இதை ஸ்க்ராட்ச் தான் பண்ணுவேன் அதன் மூலமாக அது எனக்கு எதா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் நீங்கள் எதோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நான் வந்து இப்போ எதாவது சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சென்ஸ் வந்து கிடச்சிருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாயிடும் ஸோ இதையும் தாண்டி நான் வந்து இந்த இது சூஸ் பண்ணியிருந்தா எனக்கு வந்து ஒன் டாலர் கிடச்சிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு கிரெடிட் ஆயிடுச்சு ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இப்போ என்னுடைய பத்து பத்து டாலர் வந்து நான் விட்ரா எடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு சொல்லிருக்குது சாரி அதுதான் என்னென்னா இந்த அப்ளிகேஷனில் கீழே பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து இதில் கொடுக்குற அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வியூஸ் பார்த்தாலே போதும் அந்த வியூஸ் பார்த்தாலே போதும் எனக்கு வந்து இதில் காயின்ஸ் ஆகும் ஸோ அந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு சென்ஸாக வந்து நான் அதை வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து விட்ரா எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு காயின்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தௌசண்ட் காயின்ஸ் ஏன் பண்ணால் தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் அனது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே தரவாக செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணி விட்ரா கொடுக்கலாம் மேலே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இருந்தால் நம்ம வந்து டென் டாலர்ஸ் வந்து விட்ரா எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா பத்து டாலருக்கு மேலே எவ்வளோ விட்ரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் மட்டும் விட்ராடுங்க இதை எடுக்காதீங்க ஸோ இதை எடுத்தால் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அதனால் வந்து பத்து டாலர் இருபது டாலர் ஃபார்ட்டி டாலர்ஸ் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் இண்டியன் பீப்புள் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டாலர் அதை என்னன்னா நைன் டாலர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன் அதை வந்து நான் திரும்ப சொல்லலாம் அப்படிங்க இல்லை என்னென்னா நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக நான் வந்து என்ட்ரு பண்ணலை அதுதான் என்னுடைய தப்பு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது டாலர் வரைக்கும் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு சிக்ஸ்டி டாலர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட் வந்த பேமெண்ட் தான் இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பட் நான் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இந்த ஒரு டென் டாலர் ரீச் ஆனவுன்னா நான் வந்து நான் வந்து விட்ரா எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பேபால் அக்கௌண்ட் எல்லாமே நான் வந்து பக்காவ ரிஃபீவ் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெடிம் கோடில் போய்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்க கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரீயாக ஒரு டாலர் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து விட்ரா எடுக்கும்போது பத்து சென்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து காமிக்காது ஏன் ஏன் கேட்டிங்கன்னா பத்து சென்ட்ஸ் வந்து எனக்கு காமிக்காது நான் ஆல்ரெடி விட்ரா கொடுத்தனால வந்து எனக்கு பத்து சென்ட்ஸ் காமிக்காது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா பத்து சென்ட்ஸ் வந்து நீங்கள் விட்ரா எடுத்துகிட்டு ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்கான லிங்க் ரெடிம் கோட் வீடியோ கிலோ இருக்கும் ரெக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ